والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாபியங்களுடைய வரலாற்றை தொடர்ந்து நாம் இப்பொழுது தபு தாபியன்களை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். சஹாபிகளை பார்த்தவர்கள் தாபியன்கள், தாபியன்களை சந்தித்தவர்கள் தபு தாபியன்கள். இந்த தபு தாபியன்களிலே பிரபல்யமாக நம்முடைய நான்கு இமாம்கள் வருவார்கள். மதுஹபை உருவாக்கிய இன்னும் சில இமாம்கள் இருக்கின்றார்கள். அவருடைய மதுஹபுகள் வந்து பிரபல்யம் இல்லாமல் அந்த நாலா வட்டத்தில் என்ன செஞ்சிருச்சு, குறைஞ்சிருச்சு. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மிக்க நடமாடும் ஹதீஸ்களை பல்கலைக்கழகமாக விளங்கியவர்கள் சுஃபியான சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இவருடைய தந்தை ரபீஉ என்பவர்களும் ஹதீஸ்களை வல்லுநர்கள் தான். இவங்களுடைய தாயார் தன்னுடைய மகனை மார்க்க கல்விக்காக அனுப்பும் பொழுது, நான் நூல் நூற்று உனக்காக நான் என்ன செய்வேன், மார்க்க கல்விக்கு செலவழிப்பேன், நீ எங்கு வேண்டுமானாலும் சென்று கல்வியை கற்றுக்கொள் என்று சொல்வார்கள். கல்வியை தேடுவதற்காக இவர்கள் மக்கா, மதீனா, பசரா, கூஃபா இப்படி பல்வேறு நாட்டுக்காக கல்விக்காக பயணம் செய்திருக்கிறார். ஹலீஃபாக்களை அமீருல் மோமினின் என்று சொல்வார்கள். ஹதீஸ் கலையிலே அமீருல் மோமினின் என்று சொல்லப்பட்ட ஒரே நபர் சுஃபியான சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அமீருல் மோமினீன் ஃபில் ஹதீஸ், ஹதீஸில் அவர்கள் தான் மோமின்களுக்கு அமீருல் மோமினின் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு ஹதீஸ்களில் அவ்வளவு தலை சிறந்த விளங்கினவர்களாக இருந்தார். ஹதீஸ் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொல்றது அப்படி அல்ல. ஹதீஸினுடைய பாடம், அந்த ஹதீஸ் யாரு சொன்னது, எப்படி சொன்னது, எந்த சூழல்ல சொன்னது, ஏவல் வினை இருக்கும், விளக்கல் வினை இருக்கும், இந்த ஏவல் வினை ஃபர்லானதா அல்லது அந்த நேரத்துக்கு மட்டும் சொல்லப்பட்டதா அல்லது தனி நபருக்கானதா, இப்படியாக அதிலிருந்து பல சட்டங்களை எடுத்து ஆய்வு செய்யக்கூடியவர்கள் தான் ஹதீஸ்களை வல்லுநர்கள். 100,000 ஹதீஸ்களை மரணம் செய்தவர்களைத்தான் அன்று ஹாஃபிஸ் என்று சொல்வார். குர்ஆனை மரணம் செய்தவர்களை நாம் இப்ப ஹாஃபிஸ் சொல்றோம். குர்ஆனை மரணம் செய்து 100,000 ஹதீஸை மரணம் செய்யணும், அவர்களைத்தான் அன்று ஹாஃபிஸ் என்று சொல்வார்கள். 500,000 ஹதீஸ்களை மரணம் செய்தவர்கள் இவர்கள்லாம் ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் என்று சொல்வார்கள். அப்படி சிறு வயதிலேயே ஹதீஸ்களை இவர்கள் அந்த அளவிற்கு ஆவல், அறிவின் தாகம், பல்வேறு தாபியங்களுடைய பெரிய பெரிய அபு ஹனீஃபா இமாம் அவருடைய காலத்திற்கு இல்லதான் இவங்களும் வாழ்றாங்க. அவங்க அவங்க காலத்திலே வாழ்ந்துட்டாங்க இவங்க. இப்படி ஒரு பெரும் மேதையாக இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே அபு ஹனீஃபா இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நீதிபதி பதவியை ஏற்க வேண்டும் என்று அபு மன்சூர் இப்னு ஜாஃபர் என்பவர் ஜெயில் அடைத்தார் அல்லவா, அவர்தான் இப்பொழுதும் ஜனாதிபதியாக இருக்கிறார். அவர் கேட்டார், அபு ஹனீஃபா அவங்க வஃத் ஆயிட்டாங்க, இப்ப அடுத்து யாரு பெரிய கல்வி வித்வான் யார் இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே மக்கள்லாம் அவங்களுடைய அதிகாரிகள் சொன்னார்கள், சுஃபியான சௌரி தான் இப்ப இருக்கக்கூடியதிலே மிகவும் கல்விமான் என்று சொன்ன உடனே கூட்டு வாங்குறோம். அவர் ஒரு அராஜகமான ஆளு தான் அபு மன்சூர் என்பவர். அழைத்து வந்து வந்தவுடன் சுஃபியான சௌரியிடம், நீதான் தலைமை நீதிபதி, தலைமை செயலாளர், இது எல்லா பதவியும் கொடுக்குறாங்க. இந்த அரசர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, மக்களுடைய ஆதரவை தன் பக்கம் தக்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கல்விமான்களை தன் பக்கம் வச்சுக்கிட்டு தான் சொல்றதுக்கெல்லாம் அவர் சரின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கிட்டாருன்னா மக்கள் ஏற்றுக்கிடுவாங்க.
சுஃபியான சௌரி அந்த அளவு செல்வாக்கு மிக்கவர். அதனால் அவரை வற்புறுத்துகின்றார். சுஃபியான சௌரி என்ன செய்யறாங்க, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கறன்னு கேட்கிறாங்க. இல்ல, அதற்கு முன்பு இவங்க என்ன செய்யறாங்க, முடியாது என்றாங்க. முடியாது என்று சொன்னவுடன் அபு மன்சூர் என்ன செய்யறாரு, தலையை வெட்டுற ஆளை அழைச்சு துணியை விரி என்று சொல்ற, துணியை விட்டுனா தலையை வெட்டுறதுன்னு அர்த்தம். ஆடை அறுக்கிறதுக்கு உண்டான இதுகளை எல்லாம் ரெடி பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி. இப்போ சுஃபியான சௌரி தெரிஞ்சிருச்சு இவர் அராஜகமான ஆள். அப்போ அபு மன்சூர் சொன்னார், இமாம் அபு ஹனீஃபாவை ஜெயில அடைத்த மாதிரிலாம் நான் அடைக்க மாட்டேன், ஒன்னும் பதவி ஏற்கனவே இல்லைன்னா தலையத்தை வெட்டுவேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவர்கள் என்ன செய்யறாங்க, எனக்கு ஒரு அவகாசம் கொடுங்கன்னு கேட்கறாங்க. நாளைக்கு சொல்றேன்னு சொல்லி அதை விட்டு தப்பிச்சு வந்தாச்சு. தப்பிச்சு வந்த உடன் தன்னுடைய கோவேரி கழுதையில் ஏறி இரவோடு இரவாக கொஞ்சம் பணத்தையும் எடுத்துக்கிட்டு நாட்டை விட்டே புறப்படுறாங்க. நாட்டை விட்டே பதவியை வேணும்னு ஓதிக்கிட்டு அதற்காக வேண்டி எத்தனையோ ஊடறுப்பு வேலைகளெல்லாம் செய்து கொண்டு பதவியை தேடி ஓடக்கூடிய காலகட்டத்தில் பதவியை வேண்டாம் என்று சொல்லிக்கிட்டு சுஃபியான சௌரி ஊரை விட்டு போறாங்க. எங்கு நோக்கி போகலாம், எங்கு நோக்கி போறதுனே தெரியல, போய்கிட்டே இருக்கிறாங்க. அல் ஈமானு யமனுன்னு என்று ஒரு ஹதீஸ் இருக்கு. ஈமானுடைய சுடர் யமன்ல இருக்குன்னு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில யமனுக்கு போகணும்னு சொல்லி சுஃபியான சௌரி அவர்கள் யமனை நோக்கி பயணம் செய்யறாங்க. இந்த காலம் மாதிரி இல்லையே, ரொம்ப காலம் போகும், பல மாதங்கள் பிடிக்கும், அப்படி போறாங்க. போய்கிட்டு இருக்கும்போது கையில் இருக்கக்கூடிய காசை வச்சு அங்கங்க ஏதாவது வாங்கி சாப்பிடுவாங்க. கையில் உள்ள காசு தீர்ந்து போச்சுப்போம். யமனுக்கு போறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் பிடிக்கும். கையில காசு இல்லை, உண்றதுக்கு உணவு வேணும். உடனே என்ன செய்யறாங்க, சரி நம்ம ஏதாவது ஒரு தோட்டத்தில் ஏதாவது வேலை செய்வோம். வேலை செய்து அதில் கிடைக்கக்கூடிய கொஞ்சம் பணத்தை வச்சுக்கிட்டு மறுபடி பயணத்தை தொடருவோம் என்று இவர்கள் நினைக்கின்றார். மாபெரும் கல்வியமான் ஹதீஸிலே அமீருல் மூமினின் என்று பெயரெடுத்தவர்கள், பெரும்பெரும் அவுலியாக்கள்லாம் இவர்களிடம் மாணவர்கள். அந்த மாதிரியான சுஃபியான சௌரி அவர்கள் தோட்டத்திற்கு வேலை செய்யறதுக்காண்டி போறாங்க. சுஃபியான சௌரியை பத்தி எல்லா இடத்துக்கும் தெரியும், அவர் பெரிய கல்விமான் என்று தெரியும். இப்போ அந்த தோட்டத்தில் போய், ஆனால் ஆளை தெரியாது, கேள்விப்பட்டிருக்கிறாங்க. அந்த தோட்டத்தில் போய் எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க, நான் யமனுக்கு போகணும் போற எனக்கு உள்ளதை சொல்றாரு. தான் யாருன்னு என்பதை வெளிக்காட்டவில்லை. உடனே என்ன, சரி உனக்கு தோட்ட வேலை செய்வியா, சரி தண்ணி பாய்ச்சு அப்படின்னு சொல்லி முதலாளி தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்சதுக்கு சொல்லிட்டு வேலைக்கு சேர்த்துட்டார். அங்கிருந்து இவங்க என்ன செய்யறாங்க, தோட்ட வேலையை செய்கிறார்கள். தன்னுடைய இபாதத்துகளை இவங்க இபாதத்துகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதான் இபாதத்துகள்னா இவருடைய இதுல வருது. தவாஃப் செய்யக்கூடியவர் ஒரு ஆள் சொல்றார், நான் முதல் தவாஃபில் சுஃபியான சௌரி சஜிதால் இருந்தாரு, நான் ஏழு தவாஃபையும் முடிச்சுட்டு வர்றேன், அந்த முதல் சஜிதாவில் தான் அவங்க இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இபாதத்தில் இன்பம் கண்டவர்கள் சுஃபியான சௌரி ரஹ்மத்துல்லாஹி. ஒரு நாள் அந்த தோட்டத்திலேயே அவருடைய நண்பர், தோட்ட உரிமையாளருடைய நண்பர் வருகின்றார். அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது இவரை பார்த்து, யா குலாம், வேலைக்காரன் அர்த்தம், குலாம் என்றால் வேலைக்காரன், யா குலாம் கொஞ்சம் பழங்கள் எடுத்துட்டு வா நாங்க சாப்பிடுறதுக்கு சொன்னோடனே சுஃபியான சௌரி அவர்கள் பழங்களை எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க. பார்த்தா புளிக்குது பழம், என்ன புளிக்கிற பழத்தை கொண்டு வந்திருக்கிற, வேற பழத்தை கொண்டு வா அப்படின்னு சொன்னோடனே வேற பழத்தையும் கொண்டு வர்றாங்க, அதுவும் புளிக்குது. ஏன்னா இவ்வளவு நாளா வேலை செய்யற புளிக்கிற பழம் எது, இனிக்கிற பழம் எதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொன்ன சுஃபியான சௌரி சொன்னாங்க, எனக்கு உண்மையிலே தெரியாது, நான் எந்த கனியையும் புசித்ததில்லை, இவ்வளவு நாள் வேலை பார்க்கற பழத்தை திங்காம இருந்திருப்ப அப்படின்னு கேட்கணும்னா, இல்ல நீங்க எனக்கு வேலை தந்தீர்கள், அந்த வேலையை நான் செய்யறேன், பழத்தை தின்று பார்க்கறது என்னுடைய வேலை இல்ல, பழத்தை நான் தின்னால் உங்களுடைய அனுமதி இல்லாமல் நான் உண்டால் அது எனக்கு ஹலால் இல்லாம போயிரும் என்று சொன்னவுடன் தோட்ட உரிமையாளர் சொன்னார், என்ன பெரிய சுஃபியான சௌரி மாதிரி ஹலால் ஹராம்லாம் பேசுற என்று
இவங்க சொல்லலாம். அங்க என்ன ஆச்சுன்னா, அபு மன்சூர் இவரை சுஃபியானு சௌரியை உயிராகவோ பிணமாகவோ கொண்டு வந்தால் 10,000 பொற்காசு என்று அறிவிச்சிருக்கிறார் ஹலீஃபா அபு மன்சூர். இவருடைய தலைக்கு 10,000 திருகம் அறிவிச்சுட்டார், தண்டோரா போட்டார். இவங்க தப்பிச்சு போயிட்டாங்களா இல்லையா, அந்த செய்தி இவங்களுக்கு தெரியாது. இவர் சுஃபியான் சௌரி என்று தோட்டக்காரருக்கும் தெரியாது. அவர்கிட்ட சொல்றாரு, பெரிய சுஃபியான் சௌரி மாதிரி நீ யோக்கியமா பேசுறிய என்று சொல்லிட்டார். மறுநாள் அவர் யமனுக்கு டவுனுக்கு போறார். அங்கு தன்னுடைய நண்பரை பார்த்து பேசுறதுக்கான ஏதோ வேலையாக போகிறார். அங்கு பேச்சுவாக்கிலே நேற்று நடந்த இந்த செய்தியை சொல்றாரு. தோட்டத்தில் ஒரு ஆள் வேலைக்கு சேர்ந்தேன், நேற்று ஒரு ஆள் வந்தாரு, பழங்கள் எடுத்தோன்னா புளிக்கிற பழமா கொண்டு வந்தாரு. கேட்டதுக்கு நான் பழத்தை சாப்பிடல, உங்க அனுமதி இல்லாம சாப்பிட மாட்டேன்னு சொன்னு நான் கூட சொன்னேன், பெரிய சுஃபியான சௌரி மாதிரி பேசுறியன்னு சொன்ன உடனே கேட்டவருக்கு ஒரு உஷார் நிலை வந்தது. அவர் எப்படி இருப்பார், அவருடைய தோற்றம் எப்படி இருக்கும், அவனே இவர் இந்த மாதிரி இருப்பாரு இந்த மாதிரி இருப்பாரு சொன்னோன்னு, அவர் நிச்சயமா அவர் சுஃபியான சௌரியாத்த இருப்பாரு என்று அவர்கள் அரசர்கிட்ட கலீஃபாட்ட பிடிச்சு கொடுத்தா நிறைய பொற்காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க இவரை பிடிக்கிறதுக்காண்டி வர்றாங்க. இங்க அதுக்குள்ள இவர் அந்த இடத்த விட்டு காலி ஆகிட்டார். சுஃபியான சௌரி அவர்களுக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு தெரிஞ்சிடுச்சு. இந்த அந்த இடத்தை விட்டு அவர்கள் வெளியாகி கோவேறு கழுதல் ஏறி வேற வழியாக யமனுக்கு என்ன செய்யறாங்க போறாங்க. யமனிலே மார்க்கடைகளுக்கு போனோம்னு சொன்னா ஏதாவது வேலை கிடைக்கும், கூலி வேலை கிடைக்கிறது, அல்லது மக்களை கூவி அழைக்கிற வேலை, சாமான்கள் தூக்கி கொண்டு கஸ்டமர் கொடுக்கிற வேலை, அந்த மாதிரி ஏதாவது வேலை கிடைக்கும் சொல்லிட்டு அங்க போறாரு. அந்த மக்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, இவரு யாரு நம்ம முன்ன பின்ன பார்த்தது இல்லையே, புதுசா இருக்குது, யமன் வாசி மாதிரி தெரியலையே, ஒருவேளை திருடராக இருக்கும் சொல்லி இவரை பிடிச்சி போலீஸ் காவல்துறையிட்ட கொடுத்துட்டான். காவல்துறை இவரை என்ன செஞ்சது, கோர்ட்ல ஒன்றைய படைச்சிடுச்சு. எந்த திருட்டு குற்றமும் செய்யாமல் இவர்கள் கோர்ட்டில் நிப்பாட்டப்பட்டாங்க. இந்த மாதிரி சுத்திட்டு இருந்தாரு, இவர் சந்தேகம் தான் இருக்கு எங்களுக்கு, இவர் யாருன்னு தெரியலன்னு சொல்லி சந்தேகத்தின் பேரில் தான் கொண்டு போய் கோர்ட்ல ஒப்படைச்சிட்டாங்க. நீதிபதி இவருடைய தோற்றத்தை பார்க்குவார். அபு ஜாபர் மன்சூருடைய நியமன நீதிபதி அவர், அவருடைய ஆட்சி தான் நடக்குது. யமன் தேசத்தினுடைய நீதிபதியாக அவர் இருக்கிறார். சுஃபியான சௌரி அவர்கள் அமைதியா நிக்கிறாங்க, நீதிபதி அவரையே பார்த்துட்டு இருக்கார். அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, மக்களை எல்லாம் நீங்கள் எல்லாம் வெளியில போங்க, நான் அவரிடம் தனியா விசாரிக்கணுங்கிறாங்க. எல்லாரும் வெளியில போயிட்டாங்க. சுஃபியான சௌரியிடம் கேட்கிறாங்க, உன்னுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சுஃபியான சௌரி அவர்கள் நினைக்கிறாங்க, நம்ம பெயரை வெளிப்படுத்தினா தெரிஞ்சிடும், அவருடைய ஆளுதான் இவர். எனவே அவங்க என்ன செய்யறாங்க, அப்துல்லாங்கிறாங்க. அப்துல்லாங்கிறது நியத்து என்னன்னா பொய் அல்ல, அது அல்லாவுடைய அடிமை. அல்லாவுடைய அடிமைங்கிறது பொய் இல்லையே. அந்த நியத்தில் அவர்கள் என்ன செய்யறாங்க, அப்துல்லா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீதிபதி கேட்கிறார், அல்லாஹுடைய பெயரால் கேட்கிறேன், உன்னுடைய உண்மையான பெயர் என்னன்னு கேட்கிறான். அவருக்கு தெரிஞ்சிருச்சு ஏதோ ஒரு உள்ளுணர்வு அவருக்கு. இப்ப அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு கேட்கிறேன்னு சொன்ன உடனே மார்க்க அறிவு மிக்க மேதைகள் வந்து அதுக்கு மேல பொய் சொல்ல மாட்டாங்க, மறைக்க மாட்டார்கள். அல்லாஹின் பெயரால் கேட்கிறேன்னு சொன்ன உடனே என்னுடைய பெயர் சுஃபியான் அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப சுஃபியான் இப்னு ரபீஅ இவங்க பேரு. அப்ப எந்த சுஃபியான் தெரியணுமா இல்லையா, அதனால உன்னுடைய தந்தை பெயர் என்னன்னு கேக்குறாங்க நீதிபதி. அப்பவும் அவர்கள் என்ன செய்யறாங்க, அப்துல்லான்னு சொல்றாங்க. மீண்டும் அவர் அல்லாஹ்வின் பெயரால் கேட்கிறேன், உன்னுடைய தந்தையினுடைய உண்மையான பெயர் என்ன, சுஃபியான் இப்னு ரபீஅ என்று சொன்ன உடனே சுஃபியான் சௌரியா, உலகமெல்லாம் கல்வியை ஒரு ஹதீஸையாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மக்கள் ஆர்வப்படுகின்றார்களே, அந்த சுஃபியான சௌரியா என்று அவர் ஆச்சரியமாக மீண்டும் மீண்டும் ஊர்ஜிதப்படுத்திவிட்டு அவர் சொன்னார், நான் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன், உங்களுடைய தலைக்கு 10,000 பொற்காசுகள் என்பது எனக்கு தெரியும், நீங்க யமன் வந்து என்னுடைய இதுல தான் இருக்குது, அதனால யமன்ல நீங்க சுதந்திரமா திரிங்க அப்படின்னு சொல்லி அவர்களை, அவர் நல்ல மனிதர்,
மஹனுபின் சாயிதா என்ற அந்த நீதிபதியினுடைய பெயர். அவரை விடுதலை செய்து விட்டார்கள். கொஞ்ச நாள் அங்க இருந்தாங்க. நபிமார்கள் ரசூல்மார்களுடைய கடைசி அடைக்கலம் காபா தான். எனவே காபாவிற்கு போகும் என்று சொல்லிட்டு சுஃபியான சௌரி அவர்கள் காபாவை நோக்கி அங்கிருந்து பயணமாகி மீண்டும் காபத்துல்லாக்கு வர்றாங்க. அங்க சில ஹதீஸ்களை வல்லுநர்கள் வீட்டில் மறைமுகமா இருக்கிறாங்க. காபாவிற்கு வந்து அங்கு ஃபுதைல் இப்னு அய்யால் போன்ற ஆன்றோர்கள் அங்க இருக்கிறாங்க. ஹதீஸ்களை வல்லுநர்கள் இருக்கிறாங்க. அவர்களோட வீட்டில் தலைமறைவாக இருக்கிறாங்க. இவர்கள் தலைமறைவாக இருக்கிறது, இவங்கள்ட்ட வந்து ஒரு ஹதீச படித்தா கூட அவர் பெரிய ஆளாயிருவார். அந்த ஆர்வத்தில் யாராவது என்ன செய்வாங்க, போயினா அவங்கள்ட்ட போய் எனக்கு கொஞ்சம் ஹதீஸ் பாடல் எடுத்துக்கன்னு கேட்போம். இப்படி அரசல் புரசலாக செய்தி வெளியில கசிய ஆரம்பித்தது. அபு மன்சூர் அவங்களுக்கு செய்தி போயிடுச்சு. உடனே அவர் என்ன செய்யறாரு, அவரை உயிரோடவோ பிணமாகவோ கொண்டு வாங்க, அவரை வந்து சிலுவையில் அறைங்க, நான் வந்து அவரை கொல்றேன். ஒரு மதிப்புமிக்க ஒரு ஆளுமை. அவரை மதிக்கிறாங்க. நீதிபதி பதவியை ஏற்கனவே சொன்னாலே அவர் கல்விமான் என்று தானே மதிக்கிறாங்க. தான் சொல்ல கேட்கலன்னு உடனே அந்த அராஜகத்தன்மை வந்துடுது ஆட்சியாளர்களுக்கு. அவரை சிலுவையில் அறைந்து விடுங்கள்னு சொல்லி தச்சரை அனுப்புறாங்க சிலுவை செய்யறதுக்கு. தச்சரை அனுப்பி சிலுவை தயாராகி கொண்டிருக்கிறது. நான் வந்து படை பட்டாளத்தோடு வந்து நான் தான் அவரை கொல்லுவேன்னு சொல்லி அபு மன்சூர் புறப்பட்டு வருகின்றார். சுஃபியான சௌரி ரஹ்மத்துல்லா அலி அவர்கள் வெறும் ஆலிம் மட்டுமல்ல, ஒரு ஆன்மீகவாதி, மிகப்பெரிய இறைநேச செல்வர் அவர்கள். அவர்கள் என்ன செய்யறாங்க, இரவுல வந்தாங்க. காபத்துல்லாவுடைய திரையை பற்றி அல்லாட்ட ஒரே வார்த்தை சொன்னாங்க, அபு மன்சூர் மக்காவுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரே ஒரு வார்த்தை ரப்பிடம் அவர்கள் முறையிட்டார்கள், அபு மன்சூர் மக்காக்குள்ள நுழையக்கூடாது. அபு மன்சூர் அங்க படைபட்டாளத்தோட ஆக்ரோஷமா புறப்பட்டு வந்துகிட்டு இருக்கான் இவர்களை கொல்லுவதற்காக. மக்காவின் எல்லை எதுவோ அந்த எல்லை வந்தவுடன் இவர்கள் கேட்ட உடனே வானவர்கள் புறப்பட்டு வந்துட்டாங்க. அபு மன்சூர் மட்டும் புறப்பட்டு வரல, வானவர்களும் புறப்பட்டு வந்துட்டார்கள். அதீசல வருது, பார்ப்பதற்கு சில பரட்டை தலையாக இருப்பார்கள், எளிமை கோலத்தில் இருப்பாங்க. அல்லாஹ்வின் மீது சத்தியம் சொல்லி அவர்கள் பிரார்த்தித்தால் அந்த பிரார்த்தனை நிச்சயமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று ஹதீஸ்கள்ல, தெளிவான ஹதீஸ்கள்ல இருக்கு. எல்லை வந்தவுடன் அவருக்கு எந்த விதமான அறிகுறியும் இல்லாமல் ஆரோக்கியமா தான் வந்தாரு. திடீர்னு ஒரு நோய்வாய்ப்படுகின்றார். அந்த நோய்வாயிலேயே, அந்த இடத்திலேயே, மக்காவை எல்லையிலேயே நுழையிலேயே அங்கேயே வஃபாத்தாகி விடுகின்றார். இதுதான் இறைநேச செல்வர்களுடைய ஒரு இது. அதற்கு பின்பு அவருடைய மகன் மஹதி ஆட்சிக்கு வந்தார். அவர் ஹஜ்ஜுக்கு வர்றார். ஆடம்பரமான தடபுடலான அரசனுங்கிற மமதையில ஆட்சி இதுக்கு வந்து அந்த மெனா இதுகள் எல்லாம் தங்குறதுக்காக வேண்டி பெரிய உப்பரிகை மாதிரி லக்ஸரியாக கட்டி அரசருக்கு வைக்கப்படுது. மினாவில் அரபாவில் தன்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துகிற இடம் அது. அங்க வந்து இவர் என்ன செய்யறாரு, டெம்பரவரியா கட்டுறதையே பெரிய சுகபோகமாக கட்டின உடனே சுஃபியான சௌரிக்கு தாங்க முடியல. இவங்க வந்து சரியத்துக்கு மாற்றமாக இருக்கிறதை சமரசம் செய்து கொள்ள மாட்டார்கள். நேர கூடாரத்துக்கு போனாங்க. முஹாஜிரீன்கள் அன்சாரிகளுடைய தியாகத்தினால்தான் நாம இந்த மார்க்கத்தை அடைஞ்சிருக்கிறோம். நீனும் நானும் இஸ்லாமா இருக்கிறோம்னா முஹாஜிரீன்கள் அன்சாரிகளுடைய உயிர் தியாகம். உமர் அலி அல்லாஹு தஆலா ஹஜ்ஜுக்கு வரும்பொழுது 15 திர்ஹத்தை செலவழித்து வந்தாங்க. இந்த மரத்தடியில் தான் படுத்தாங்க. எல்லாம் ஆதாரம் இருக்குல்ல அவங்கள்ட்ட அப்படின்னு சொன்ன உடனே அவரசருக்கு கோபம் வந்துடுச்சு. என்ன என்ன ஒன்ன மாதிரி பக்கீரா இருக்க சொல்றியா அப்படி இப்படின்னு சொல்லி, இல்ல என்ன மாதிரி நீ ஆகணும்டா, மினாவுலையும் அரபாவுலையும் இந்த மாதிரி இருக்கக்கூடாது, அது மார்க்கம் அல்ல. அந்த அளவுக்கு அரசரை எதிர்த்து சரியத்தை பேசக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அவ்வளவு உள்ள ஆள் அவங்க சொல்லிட்டு போயிட்டார். மறுநாள் மஹதி கூப்பிட விட்டார். அவர் தான் இப்ப ஹலீஃபா. அவர் அழைத்து அரசாங்க முத்திரை உள்ள மோதிரம் ஒன்று இருக்கும். அப்பொழுது அரசர்கள், ஹலீஃபாக்கள், கவர்னர்கள் இவங்க தான் மோதிரமே அணிவாங்க.
அதுல வந்து அந்த முத்திரை இருக்கும், அரசாங்கம் அதை வச்சுதான் அவங்க முத்திரை இடுவாங்க. ஹாத்தம்னாலே முத்திரை தான், அது பேரே மோதிரத்துக்கு ஹாத்தம்னு வந்துடுச்சு. ஹாத்தம் என்றாலே முத்திரை, அந்த முத்திரைங்கிற பேரை வச்சையும் மோதிரத்துக்கு அரபியில ஹாத்தம் அப்படிங்கறதே வந்துடுச்சு. இப்படி கூப்பிட விட்டு அந்த அரசாங்க முத்திரை உள்ள மோதிரத்தை எடுத்து அவங்க முகத்துல தூக்கி எறிகிறாரு. மஹதி, நீ தான் இனி தலைமை காலி அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னாரு, கல்வியை மதிக்கக்கூடியவர்கள் இப்படி என்ன செய்யக்கூடாது, வற்புறுத்தி இந்த மாதிரி எல்லாம் நடக்கக்கூடாது என்று. ஏன்னா அவர் வயசுல சின்னவர் தான் அவரு மஹதி, அதனால இவர் அவர்கிட்ட உபதேசம் சொல்லி ஒரு ஆட்சியாளர் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டாரு. மறுநாள் வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு, சரி இப்படிதானே சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு சொல்லி கடிதம் எழுதி, மஹதி கடிதம் எழுதி வந்து நீதிபதி பதவியை, வாப்ப என்ன சொன்னாரோ அதை தொடர்றார், நீதிபதி பதவியை ஏற்றுக்கொள் என்று தொடர்ந்த உடனே அந்த இதை எடுத்து அவங்க கிழிச்சு திஜலா நதியில வீதிட்டாங்க. வீசிட்டு மறுபடியும் தலைமறைவு பயணம். கல்வியை தேடி பயணம் ஒன்று, தலைமறைவு பயணம். இப்படியே இவருடைய வாழ்க்கை ஓடி இறுதியாக பசராவில் இருந்து அங்க என்ன செய்யறாங்க, அங்கே இருந்து அங்கே நோய்வாய்ப்பட்டு அங்கே அவர்கள் வஃபாத் ஆகின்றார்கள். இப்படி ஸ்பெயினில் இன்னும் பல நாடுகளெல்லாம் சௌரி மதுஹப் என்றே ஒரு மதுஹப் இருந்துச்சு, அதாவது ஹனஃபி ஷாஃபி ஹனஃபி ஹம்பலி இப்படிலாம் இருக்குல்ல, இது மாதிரி சௌரி மதுஹப் என்றே ஒன்று இருந்தது. ஆட்சியாளர்கள் அதை விரிவுபடுத்தாங்க, ஆட்சியாளர்களோட ஒத்து போகல. மற்ற மதுஹபினுடைய மாணவர்கள் ஆட்சியாளர்கள்ட்ட சில நீதிபதியா இருந்திருக்கிறாங்க. அப்ப அந்த ஆட்சியாளர்கள் நல்லவர்களாக இருந்தார்கள், ஹாரூன் ரஷீத் அவர்கள்லாம் நல்லவர்களாக இருந்தார்கள். அப்பொழுது அவங்களுடைய ஆட்சியில நீதிபதியாக அபு ஹனீஃபா இமாமுடைய மாணவர் முகமது யூசுப் ரஹமத்துல்லா அலி அவர்கள் இருந்தாங்க, நல்ல ஆட்சியாளர்ங்கிறதுனால அவங்க நீதிபதியா இருந்தாங்க. அப்ப அந்த நீதிபதியா இருக்கும்பொழுது ஹனஃபி மதுஹபினுடைய தீர்ப்பை அவங்க வழங்குவாங்க, மதுஹப் அப்படி வளரும். இப்ப இவங்க அப்படி இல்லாதனால இவருடைய மதுஹப் என்ன செஞ்சிருச்சு, நாலா வட்டத்தில் அப்படி இல்லாமல் போய்விட்டது. இப்படிப்பட்ட ஒரு பெரும் மார்க்க மேதை தன்னுடைய வாழ்நாளை முழுக்க கல்விக்காக அர்ப்பணித்தார்கள். பதவியை அடைந்தால் தவறு செய்து விடுவோம் என்று அஞ்சி பதவியை விட்டு ஓடினார்கள். சொல்லுவாங்க, பணம் காசு என்பது நோய், அந்த நோய்க்கு மருத்துவம் செய்தவர்கள் மருத்துவம் செய்பவர்கள் ஆலிம்கள். அப்ப மருத்துவம் செய்பவரே அந்த நோயை எடுக்கலாமா என்று சொல்வார்கள். அப்ப ஆலிம்கள் வந்து இதைவிடவும் பேணுதலாக இருக்கணும் என்பதற்காக அவர்கள் அவ்வாறு சொல்வார். அவர்கள் எழுதிய கிதாபுகள்ல மிகவும் பிரபல்யமானது ஜாமியுல் கபீர் என்று இன்றளவும் இருக்கிறது. அல்லாஹு ஜல்லஷானவத்தால அவர்களுடைய தியாகத்தை எல்லாம் ஒப்புக்கொண்டு அவர்களை உயர்ந்த சொர்க்கத்தில் சேர்க்க வைப்பானாக, அவருடைய கல்வியிலிருந்து நம்மையும் பயனடைய செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.